ஹாய் டியாஸ், வெல்கம் டு ஹோம் குவீன் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குவீன் ட்ரீட்ஸ் சேனலில் இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம தினசரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருட்களில் கலப்படம் வந்து நிறைய இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். கெமிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளால் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க முடியாட்டி கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் நமக்கு ஹெல்த்தியானது தானா அப்படின்றது தான் கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி காலையில் எழுந்த உடனே போடக்கூடிய ஒரு விஷயம் டீ தான். அந்த டீ தூள் வந்து நிறைய பேர் இப்போ வந்து கலப்படம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் கெமிக்கல்கான கலர்ஸ் பவுடர்ஸ் எல்லாமே கலக்கிறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம யூஸ் பண்ணுற டீ தூள் வந்து நல்ல டீ தூள் தானா, நம்ம உடம்புக்கு நல்லது தானா அப்படின்றத நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கிட்டோம்னா மன திருப்தியோடு நம்ம டெய்லி குடிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டீ தூளை போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ டீ தூளில் கலப்படம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கலருக்காக நிறைய விஷயங்கள் வந்து கெமிக்கல் பவுடர்ஸ்லாம் கலக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் போல் தண்ணி எடுத்துகிட்டு அந்த டீ தூள் வந்து அதை மேலே நம்ம ஊற்றும்போது ஒரு 1 minute வந்து நமக்கு அந்த டீ தூளுடைய கலர் ஃபுல்லாக ரெட் இல்லைனா ப்ரௌனாக வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கலப்படம், அதில் கெமிக்கல் கலர்ஸ் பவுடர்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் வெறுமனே தண்ணியாகவே இருந்துச்சுன்னா இது நல்ல டீ தூள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம டெய்லி எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குகிறோமோ அப்படி இல்லைனா நம்ம மாசத்தா ஜாமான் வாங்கக்கூடிய கடையில் ஒரு தடவை வாங்கி செக் பண்ணிட்டீங்கனாலே ரெகுலராக அந்த கடையில் கலப்படம் இல்லைனா நம்ம வாங்கிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி கலப்படமாக இருந்துச்சுன்னா அந்த கடையில் வாங்குறது வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரே இடத்துலையே எல்லாமே வெறும் தண்ணி மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா எந்த விதமான கலரும் வெளியில் வரலன்னா இந்த டீ தூள் நல்ல டீ தூள் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய மிளகாய்த்தூள், ஸோ கார மிளகாய் பொடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கூட கலப்படம் இருக்குது. இதில் என்ன கலப்படம் பண்ணுவாங்கன்னா, செங்கல் தூள் அப்புறம் வந்து கெமிக்கல்கான கலர்ஸ்க்கான பவுடர்ஸ் அந்த மாதிரி நிறையா கலக்குறாங்க. இதை வந்து எப்படி நம்ம நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டி தானா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட்டான ப்யூர் கண்ணாடி கிளாஸ் இல்லை, எல்லோ கலரில் இருக்கிற கண்ணாடி கிளாஸ் தான் இருந்துச்சு. இந்த கிளாஸுடைய கலரே எல்லோ தான். ஸோ உள்ளுக்கில் தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு தண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கலப்படமான மிளகாய்த்தூளாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி ஃபுல்லாகவே ரெட் கலரில் மாறிடும். அதே மாதிரி அந்த தண்ணியுடைய ஒரிஜினாலிட்டியே போயிடும். நல்ல மிளகாய்த்தூளாக இருந்துச்சுன்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், தண்ணியுடைய கலர் வந்து குறையவே, அதாவது கலர் மாறவே மாறாது. ரொம்ப பொறுமையாக தான் அந்த மிளகாய்த்தூள் எல்லாமே தண்ணிக்கு ஃபுல்லாக வந்து இறங்கும். இதே நல்ல கெமிக்கல் நிறைஞ்ச ஒரு மிளகாய் பொடியாக இருந்துச்சுன்னா தண்ணியில் போட்ட உடனே டக்குன்னு தண்ணியும் கலர் மாறிடும், மிளகாய் பொடியும் பார்த்திங்கன்னா நிறைய கரைஞ்சி ரெட்டாக மாறிடும். இது வந்து ரொம்ப பொறுமையாக தான் மேலேருந்து கீழே இறங்கும். அதே மாதிரி தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா மாறவே மாறாது. நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எப்படி வந்து தண்ணி போட்டோமோ அதே மாதிரி அந்த தண்ணி வந்து தண்ணி கலர்லே தான் இருக்கும், மிளகாத்தூள் கலரில் மாறாது. நான் மிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன், தண்ணி வந்து தண்ணி கலர்லே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம மிளகாய்த்தூள் எது கலப்படம், எந்த கடையில் வாங்கினா கலப்படமாக இருக்கும், அந்த கடையில் வாங்காமல் வேறு ஒரு கடையில் நல்ல கடையாக வாங்கி செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ஒரு அவேர்னஸாக இருக்கும். நமக்கு தெரியாமே பல விஷயங்கள் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம உடம்புக்கு கேடாக நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவால் நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்துவீங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஆபத்துகளிலிருந்து நம்மளை நாமே பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்காக தான் நம்ம சேனலில் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் இன்னுமே நல்லா உங்களுக்கு 2 minutes கழித்து எடுத்தும் காமிக்கிறேன். தண்ணியோட கலர் மாறவே இல்லை, மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதை வச்சு நல்லதாக கெட்டதான்றதை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன். ஸோ தேனில் வந்து நிறைய கலப்படங்கள் வந்துடுச்சு. எது வந்து ஒரிஜினல் தேன், எது வந்து கலப்படம் நிறைஞ்ச தேன் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி 3/4 டம்ளர் போல் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தேனிலருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற்றணும். தண்ணியில் ஊற்றினோடனே தேனுடைய இயற்கையான ஒரு குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியோடு சேர்ந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்கவே கொடுக்காது. தண்ணி தனியாக தேன் தனியாக இருந்துச்சுன்னா அதுதான் ஒரிஜினல்.
நீங்கள் தேனை தண்ணியில் போட்ட உடனே கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அது வெள்ளைப்பாகு சக்கரைப்பாகு அதெல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க. அதனால தண்ணியோட கலரே பார்த்திங்கன்னா மங்கிப்பாக மங்கன கலரில் மாறிடும். பட் இப்போ நான் தேனை சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடியில் போய் உட்காந்துக்குமே தவிர தண்ணியோட எந்த ரியாக்ஷனுமே பண்ணாது. தண்ணி பாட்டுக்கும் தண்ணி கலரில் இருக்கும், தேன் பாட்டுக்கும் தேன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரிஜினல் தேன் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என்ன சோஷியல் மீடியா இருக்கோ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட இன்னும் 10 பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா உணவே மருந்து நிறைஞ்சிருக்கிற இந்த காலத்தில் உணவுலையாவது நம்ம நல்லபடியாக சாப்பிட்டு நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், தேன் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து காட்டுறேன். தேன் வந்து தண்ணியோட ரியாக்ட் ஆகவே இல்லை. ஸோ இதுதான் கலப்படம் இல்லாத ஒரிஜினல் தேன். நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க. கெமிக்கல் நிறைஞ்ச பொருட்களை நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு டெஸ்ட் பண்ண முடிஞ்சதை டெஸ்ட் பண்ணி நம்ம பாதுகாத்துக்கலாம். நெக்ஸ்ட் 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாவில் கூட கலப்படங்கள் நடக்குது. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் இப்போ காய்கறியில் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கலர் வந்து பூசி நல்லா பளிச்சுன்னு நல்லா ஷைனிங்காக வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க. பச்சை மிளகாய், பச்சைப்பட்டாணி, இந்த மாதிரி விஷயங்கள், வெண்டைக்காய், இந்த மாதிரி பச்சையாக என்னென்ன காய் இருக்கோ அதிலெல்லாம் வந்து அந்த பச்சை கெமிக்கல் ஸ்ப்ரே வந்து அடிச்சு விடுறாங்க. பார்க்குறதுக்கு நம்ம பச்சையாக இருந்தாலே ஓகே, இது ஃப்ரெஷ்ஷான காய் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். இனிமேல் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எந்த காய் வீட்டுக்கு பச்சையாக வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி அதை செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, பச்சை கலரில் எந்த காய் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து லைட்டாக வந்து தண்ணியில் நினச்சிட்டு அந்த காய் மேலே வந்து தேய்ச்சி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது அந்த டிஷ்யூ பேப்பரில் ஏதாவது உங்களுக்கு பச்சை கலரில் கலர் வந்து ஒட்டுச்சு அப்படின்னா மேலே வந்து கலர் பவுடர் வந்து கெமிக்கலுக்காக வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா காய் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கெமிக்கல் கலர்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி நம்ம இது என்ன தான் வாஷ் பண்ணாலும் போகவே போகாது. டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதோடைய கலப்படம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றுமே வரலை அப்படின்னா இது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான ஒரிஜினலான காய் தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா காய்க்குமே ட்ரை பண்ணலாம். ஆரஞ்சு கலரில் இப்போ கேரட் இருக்குன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, ஆரஞ்சு கலர் ஏதாவது வந்துச்சுன்னா கலப்படம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோவை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ, ஈவன் உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 5வதாக ஒரு விஷயம் இருக்குது, இதுவும் கலப்படம் வந்து நிறையா பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்தது 5வதாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினசரி நம்ம வந்து வாங்கக்கூடிய பால் தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பால் வாங்குவாங்க, ஆனால் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பசும்பால் வாங்குறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ பால்காரர் வந்து வீட்டுக்கே வந்து பால் கொடுத்துட்டு போகிற மாதிரி வழக்கம் வந்து மாதத்துக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பாலில் என்ன கலப்படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், நிறைய தண்ணி கலந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, பாலை வந்து உரமர் ஊற்றி தயிராக வச்சதுக்கப்புறம் தயிரான உடனே நீங்கள் சாய்ச்சி பார்த்தீங்கன்னா மேலாப்பில் தண்ணி வந்து நிறையா வந்துச்சு, ஒரு 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னா பால் வந்து ரொம்ப தண்ணியாக கொடுக்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். 2வது விஷயம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் எடுத்து 1 சொட்டு பாலை வந்து விட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சாய்க்கும் போது அந்த பால் வந்ததுக்கான அச்சு வந்து தெரியணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மேலே வந்து நம்ம 1 டிராப் பால் விடும் பொழுது அந்த பால் கீழே இறங்கும் பொழுது அதோடைய அச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நமக்கு கோடு தெரிஞ்சுதுன்னா பால் திக்கான பால், நல்ல பால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கோடு தெரியாமல் நம்ம பால் வந்து ரொம்ப தண்ணியாக இறங்கிடுச்சு அப்படின்னா பால் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த 2 முறையில் பால் வந்து திக்காக இருக்கா தண்ணியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா பேக்கெட் பாலே நிறைய பேர் தவிர்க்கிறதுக்கு காரணம் அது கெமிக்கல் அப்படின்றதுனால. ஸோ குடிக்கிற பசும்பாலாவது நம்ம கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா குடித்தா தான் அதில் இருக்கிற ஆரோக்கியம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வீடியோவில் அப்லோட் பண்ணப்படும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.